பழைய பாராளுமன்ற கூட்டரங்கில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நாளை நடக்க உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து எம்பிகளுடைய கூட்டம் நாளை தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துடைய கூட்டரங்களில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை காலை 11 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறும் எனவும், மத்தியில் அமையக்கூடிய புதிய ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஆதரவு படிவங்கள்ல அனைத்து எம்பிகளும் கையொப்பமிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 291 இடங்களில் வெற்றி பெற்றக்கூடிய சூழலில் சுயேட்சைகள் அவர்களும் இந்த கூட்டணிக்கு ஆதரவு வழங்கியிருப்பதால் தற்போது இந்த கூட்டணியுடைய வலு 300 கடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் நாளைய தினம் மேலும் கூடுதலாக மற்ற சுயேட்சைகளும் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தரும் வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறும் இந்த எம்பிகள் கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்படுகிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பிறகாக நாளைய தினம் அந்த ஆதரவு கடிதங்கள் படிவங்கள் முழுவதும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் வழங்கப்படும். அதற்கு பிறகாக வரக்கூடிய 9ஆம் தேதி வாக்கில் பிரதமர் பதவியேற்பார் எனவும், அதனைத் தொடர்ந்து அவருடைய பதவியேற்பு விழாவின் பொழுது புதிய அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் 8ஆம் தேதி முன்னதாக சொல்லும் பொழுது 8ஆம் தேதி பிரதமர் பதவியேற்பார் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நாளைய தினம் கூட்டம் நடக்கும், எம்பிகளுடைய கூட்டம் நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் பிரதமரும் புதிய அமைச்சர்களும் பதவியேற்கிறார்கள் என்ற தகவலும் முன்னதாக சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது கூட்டணியில யார் யாருக்கு எந்தெந்த இலாக்கள் என்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதனால் அதில் ஏற்படக்கூடிய தாமதம் காரணமாக இந்த பதவியேற்பு விழா 9ஆம் தேதிக்கு தள்ளி செல்வ இருப்பதாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் இந்த கூட்டத்திற்கு பிறகு பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும், இந்த கூட்டத்தில் படிவங்கள் கையொப்பமிட்டதுக்கு பிறகாக யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்பது இறுதி செய்யப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் ஒரே இலாக்காக்களை 2-3 கட்சிகள் ஒன்றாக கேட்கின்றன. குறிப்பாக விவசாயத்துறை அமைச்சர் பொறுப்பை 3 கட்சிகள் கேட்கின்றன. சமூக ஐக்கிய ஜனதாதளம், அதே போன்று தெலுங்கு தேசம் கட்சி, மதசார்பற்ற ஜனதாதளம் ஆகிய 3 கட்சிகளும் ஒரே துறைகளை கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இது போன்ற முடிவுகள் பிரச்சனைகள் முடிவுக்காக நாளைய தினம் இந்த கூட்டம் நடைபெறும் எனவும், இந்த கூட்டத்தை தொடர்ந்து பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.